குடும்பத்தில் செல்வங்கள் கூடி வர, திருஷ்டிகள் போக, ஒரு அற்புதமான வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும். வீட்டில் பார்த்துட்டோம்னா வலம்புரி சங்கு, சின்ன சங்கா வச்சிருப்பேன். அந்த சின்ன சங்குல தீர்த்தத்தை நிறைச்சுட்டு லேசாக ரெண்டு அக்ஷதையை போட்டு அதுக்கு மேலே காசை வச்சுக்கோ. அந்த நுனி வந்து வடக்கு அல்லது கிழக்க பார்த்துருக்கணும். எப்பவுமே சங்கு வாங்கும்போது கீழே அதுக்கு அது நிற்கிறாப்புல அந்த ஸ்டாண்ட் வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த காசு மேலே மகாலட்சுமி நமக, மகாலட்சுமி நமகான்னு 108 தடவை குங்குமத்தை நினச்சி பண்ணுங்க. அடுத்தது பார்த்துட்டேன்னா அந்த தீர்த்தத்தை தொட்டு ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக, ஓம் தும் துர்காய நமக 108 தடவை ஜெபம். அடுத்தது சரஸ்வதியை நமக, சரஸ்வதியை நமகன்னு அந்த நுனி பாகத்தை தொட்டுண்டு மேலே இருக்கக்கூடிய பாகத்தில் காசு வச்சு அந்த காசில் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுவேன் மகாலட்சுமிக்கு. அந்த தீர்த்தத்தை தொட்டு துர்கையை தொட்டு பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நுனி பாகத்தை தொட்டு ஓம் சரஸ்வதியை நமக, துர்காலட்சுமி சரஸ்வதியோடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். அந்த காசு அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு தீபாவளி தூப தீபம்லாம் காமிச்சு அந்த காசு அப்படியே எடுத்து நெத்தியில் குங்குமம் வச்சு அழகாக சேமித்து வச்சுருங்க. அந்த தீர்த்தத்தை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டுருங்க. இப்படி பண்ணி பாருங்க, துர்காம்பாள் நமக்கு இருக்கக்கூடிய கெட்டதை போக்கிடுவோம், லக்ஷ்மி செல்வத்தை கூட்டி வருவோம், சரஸ்வதி அம்பா குழந்தைகளுக்கு படிப்பில் வெற்றி கொள்வோம். பாருங்க எப்பேற்பட்ட ஆன்மீக தகவல் இது. அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்ற அற்புதமானது. மகாவிஷ்ணுவுடைய ரஸ்திரம்னு சொல்லக்கூடியது சங்கு சக்கரம். அந்த சங்குக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு, இயற்கையானது. நம்ம பல்வேறு பூஜை புனஸ்காரங்கள் நம்மளுடைய எல்லா விஷயங்களிலும் பயன்படுத்தக்கூடியது.